வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வேர்ல்டு ஸ்லீப்பிங் டேவை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம். இப்படி முக்கியமான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய இந்த ஸ்லீப்பிங், இந்த தூக்கத்தை வந்து நம்ம கரெக்டான முறையில வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி வந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த தூக்கத்தை வந்து நம்ம எப்படி தூங்கணும் அப்படின்னா, அது பத்தின விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்காக நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு குட்டி கெஸ்ட் இருக்காங்க. அவங்க யாருன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளுடைய இனியா குட்டி. இவங்க வந்து இவ்வளவு வருஷமா எங்க இருந்தாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ்ல இல்லையா, ஆந்திரால, ரைட். சோ அங்க இருந்து நவ் ஷி ஹஸ் கம் டு தமிழ்நாட்டுக்கு வந்து இப்ப தமிழ் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ வாட் எவர் ஐ அம் டாக்கிங் அவங்க வந்து ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. எஸ் ஒரு ஹாய் சொல்லிடலாம் ஹிந்தில எல்லாத்துக்குமே. நமஸ்கார். ஓகே, சோ இன்னைக்கு வந்து நம்ம தூக்கத்தை பத்தி அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ஜஸ்ட் டெல் இன் ஹிந்தி வாட் எவர் ஐ சே. அஷ்டோ நீந்த் கே பாரே மே தேக் தேக் மே பாரே. ஓகே, சோ இந்த தூக்கத்தினால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, அது எப்படி தூங்கணும், இது வந்து பல இன்ஃபர்மேஷன் மூலமா நம்ம வந்து பார்த்திருந்திருக்கலாம். அண்ட் நிறைய புக்ஸ் வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். சோ வாட் ஆர் ஆல் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப்பிங். அண்ட் இன்னைக்கு நம்ம எதுக்காக இந்த ஸ்பெஷலான நியூஸ் எல்லாம் கேட்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம வேர்ல்டு ஸ்லீப்பிங் டேவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். சோ பொதுவாகவே நம்ம தூங்கும் போது நம்ம என்னைக்குமே அந்த டிரெக்ஷன் இல்லையா, நம்ம தூங்கக்கூடிய டிரெக்ஷன், எந்த டிரெக்ஷன்ல நம்ம தூங்கணும் அப்படிங்கறதெல்லாம் இனியா வந்துட்டு இப்ப வந்து நமக்கு வந்து பிராக்டிக்கலாவே செஞ்சு காட்டுவாங்க. ஷில் பி ஷோயிங் யூ ஹவு டு டு இட். இப்ப வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ஜஸ்ட் ஐ வாஸ் டாக்கிங் வித் ஹர், பேசிட்டு இருக்கும் போது அந்த ஸ்பாட்ல ஷி ஸ்டார்டட் டு டிரா. ஷி ஹாஸ் சோ மெனி டேலண்ட். நான் என்னென்னலாம் நீங்க செய்வீங்க? டிராயிங், சிங்கிங், அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. அந்த ஆட்டோமேட்டிக்கா இமீடியட்டா அவங்க வந்து வரையெல்லாம் தொடங்கியிருந்தாங்க. இந்த குழந்தைகள் அப்படின்னாலே, குழந்தைகளாகட்டும் இல்ல நிறைய யங்ஸ்டர்ஸ், அதே மாதிரி பெரியவங்கள பார்த்தோம் அப்படின்னாலுமே நிறைய விஷயங்களை வந்து நம்ம செய்வோம். இதை வந்து எப்படி நம்மளால செய்ய முடியுது அப்படின்னா, தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம தூங்கும் போது என்ன அப்படின்னா, நம்ம காலையில இருந்து நைட் வர நம்ம ஏதாச்சும் ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் நிறைய பிளான்ஸ் வந்து நம்ம வந்து வைப்போம். இப்படி வந்து நம்ம வைக்கக்கூடிய இந்த பிளான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தூங்கும் போது அது வந்துட்டு நம்ம நிறைய பிளான்ஸ் வச்சுட்டு போல, அந்த பிளான்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரெயின்ல வந்துட்டு எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் நமக்கு மெமரியில ஸ்டோர் பண்ணிட்டு, மீதி தேவையில்லாததெல்லாம் அது வந்து டிலீட் பண்ணி தரும். அப்போ வந்து நமக்கு புதுசாக பல விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து நிறையா கிடைக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அண்ட் மோர் தென் தட் என்ன அப்படின்னா, நம்ம தூங்கும்போது லெஃப்ட் டிரெக்ஷனில் வந்து தூங்கணும், எந்திரிக்கும் போது ரைட் சைடு திரும்பி எந்திரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தூங்கும்போது பேபி ஸ்லீப்பில் தான் தூங்கணும். ஏன் அப்படின்னா, நிறைய அந்த பிளட் செல்ஸ் எல்லாமே கரெக்டான இதில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும், பிளட் சர்க்குலேஷன் எல்லா இடத்துக்கும் பம்ப் ஆகி கிடைக்கிறதுக்கும், நமக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்குமே இந்த டிரெக்ஷன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மோர் தென் தட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி 7 to 8 hours நம்ம தூங்கணும் அப்படின்னலாம். பட் அது வந்து என்னதான் ஒரு 99% அது வந்து கரெக்டாக இருந்தாலும், ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களினுடைய அந்த பாடியினுடைய அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, சிலருக்கு வந்து அந்த டைப் ஆஃப் ஸ்கின் வந்து டிஃபர் ஆகும். அப்போ அந்த சென்சிட்டிவ்னஸ் வந்துட்டு வேற வேற இதாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் 4 hours தான் அவங்க வந்து தூங்குவாங்க. பட் இந்த இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க மருத்துவர்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஜஸ்ட் 4 hours தான் தூங்குவாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஜீனியஸான பர்சன்ஸாக இருப்பாங்க அப்படின்னால நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் எல்லாம் இருந்துச்சு இருக்கும். அதுக்கு வந்து அமெரிக்கால இருந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து இதுக்காக ரிசர்ச் எல்லாம் பண்ணி என்ன முடிவு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடிய அந்த சயின்டிஸ்ட் ஆகட்டும், டாக்டர்ஸ் அண்ட் இந்த டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, மத்தியானம் ஒரு சின்ன ஒரு நாப் எடுத்துப்பாங்க. ஒரு 30 minutes வர மாதிரி சூப்பரான ஒரு டீப் ஸ்லீப் எடுப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு அப்படியே அவங்களுடைய டெய்லி ரொட்டீனா அது வந்து மாறிடும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு
பவர்ஃபுல்லான எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆற்றல் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து நல்ல ஜாலியா எனர்ஜெட்டிக்கா நமக்கு வந்து இன்னும் நிறைய நிறைய கத்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா தூங்கணும். ஏன் அப்படின்னா தூங்கும் போது மட்டும்தான் மனுஷன் ரொம்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இல்லையா, நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களா? எஸ், தூங்கும் போது மட்டும்தான் மனுஷன் ரொம்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நல்லா தூங்குவோம், கரெக்டான டைம்ல எந்திரிச்சு அதாவது நம்மளுடைய உடம்புக்கு வந்து எப்படிப்பட்ட ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் வேணும் அப்படிங்கறத பொறுத்து நம்மளே கரெக்டா இன்கேஸ் நமக்கு வந்து அது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து டாக்டர்ஸ் சீக் பண்ணலாம். சீக் பண்ணிட்டு நம்ம உடம்புக்கு எத்தனை மணி நேரம் தூக்கம் தேவை அப்படிங்கறத வந்து கரெக்டா நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த அளவுல நம்ம வந்து ஸ்லீப்ப வந்து கொடுத்தோம் நம்ம உடம்புக்கு அப்படின்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப டீனேஜர்ஸ் பார்த்தா 2 hours அதிகமா தூங்கணும், அதாவது அந்த 7 hours அப்படிங்கறது 9 hours அவங்களுக்கு வந்து தூங்கணும் அப்படிங்கறதும் இந்த சயின்டிபிக் ரீதியா ப்ரூவ் ஆன ஒரு விஷயம். நீங்க எத்தனை மணி நேரம் நீங்க தூங்குவீங்க? 12 hours தூங்குவீங்க. அதே மாதிரி இந்த குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க எல்லாம் 16 hours தூங்கணும். அதே மாதிரி இந்த அனிமல்ஸ்க்கும் இத்தனை மணி நேரம் தூங்கணும் அப்படின்னால பல நார்ம்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த தூங்குறதுலயுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த தூங்குறதுனால நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டா அது தன்னுடைய ஒர்க் எல்லாம் பண்ணும். நம்மளுடைய மனசையும் அதே மாதிரி நம்மளுடைய உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த தூக்கம் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் மோர் தேன் தட் என்ன அப்படின்னா நோய் இல்லாம வாழ்றதுக்கு இந்த தூக்கம் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த தூக்கம் வர்றதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நைட் வந்து ஒரு கிளாஸ் மில்க் வந்து குடிச்சிட்டு தூங்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பட்டையும் பனானாவும் கலந்த தண்ணிய வந்து கொதிக்க வச்சு நைட்டு குடிச்சோம் அப்படின்னா தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த தூங்கும் போது நம்ம எப்படி தூங்கணும்? டார்க்கா இருக்கிற இடத்துல தூங்கணுமா இல்ல லைட் உள்ள இடத்துல தூங்கணுமா? டார்க்கா உள்ள இடத்துலதான் தூங்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா மாஸ்க் மாதிரி போட்டுட்டு தூங்குவாங்க, ஏன்னா எனக்கு லைட் இல்லாம தூக்கம் வராதா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த தூக்கம் அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து டார்க்னஸ்ல தான் தூங்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய கண்ணுக்கு வந்துட்டு அந்த இருட்டு பட்டா மட்டும் போதாது, நம்மளுடைய ஸ்கின்னுக்குமே அந்த சென்சிட்டிவ்னஸ் இருக்கு. அப்ப அந்த லைட்டை வந்து அது ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னா அது கரெக்டான அந்த மெட்டபாலிசம் அந்த இதெல்லாம் ஆக்டிவ்னஸ் எல்லாம் இருக்காது. ஸோ நமக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த தூக்கம் வந்து சரியா வராது. ஸோ அதனால மேக்சிமம் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டார்க்னஸ்ல இருட்டான ரூம்ல வந்து தூங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சின்னதா இந்த 0 watts பல்ப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரெட் கலர் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம வந்து தூங்கலாம். இப்ப நீங்க தூங்கும் போது ஹவ் டு யூ ஃபீல், எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே, ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்றீங்க. ஓகே, வேற எனர்ஜி. ஓகே, நம்ம ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு வந்து ஸ்லீப்பிங் டே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கறத பத்தி ஏதாச்சும் சொல்றீங்களா? எல்லாரும் நல்லா தூங்கணும். ஓகே, உங்களை மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் சே சம்திங். நல்லா தூங்கணும், நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவா எல்லா வர்க்கும் பண்ண முடியும். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ஹாப்பியா இருக்கு. இந்த ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் ஹாப்பி வேர்ல்ட் ஸ்லீப்பிங் டே. பாய். வெரி குட். ஸோ சூப்பரான ஒரு அட்வைஸ் நம்மளுடைய இனி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தூங்கும் போது நமக்கு ஆக்டிவாக பல விஷயங்கள் செய்ய முடியும். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில இனிமே அதாவது இவ்வளோ நாள் நம்ம கரெக்டாக தூங்கிட்டு இருப்போம், பட் இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னாலுமே இனி என்ன செய்யணும், கரெக்டாக தூங்கணும். நம்மளுடைய உடலுக்கு எவ்வளோ மணி நேரம் தூக்கம் தேவை அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி தூங்கணும். அப்படின்னா நமக்கு அந்த டே ஃபுல்லாகவுமே கரெக்டாக எல்லா ஒர்க்கும் ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக பண்ணுறதுக்கு நமக்கு வந்து உடல் வந்து ஒத்துழைக்கும். அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று நல்லா தூங்கணும். என்ன செய்யணும்? ஓகே, நிறைய பேர் வந்து நம்மளுடைய நார்மல் சைட்ல இருந்து பார்ப்பாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிடலாமா நல்லா தூங்கணும் அப்படிங்கறத சொல்லிடலாம். அப்புறம் வந்து நம்ம ரூம்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இன்கேஸ் நமக்கு வந்து செடிகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நல்ல காத்தெல்லாம் தரக்கூடிய செடிகளை வந்து நம்ம ரூம்ல உள்ள வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வீட்லயே கிட்ட எல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா செடிகள் வந்து வளர்த்துற ஹேபிட்டா வச்சுக்கலாம். ஹம் தோ அந்த தோ எக் பிளான்ட் லெக்னா செடி.
அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தூங்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பி தூங்கணும், எந்திரிக்கும் போது நம்ம ரைட் டிரெக்ஷன்ல எந்திரிக்கணும். அந்த நீந்து தண்ணியுமே ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுமே நீந்து தண்ணா செய்ய ஒரு எந்திரிக்கும் போது ஒரு உடம்பு சமயம் உத்னா கா சமயம் தோ ஹம் லெஃப்ட் சைடுமே உத்னா ரைட் சைடுமே ரைட் சைடுமே உத்னா செய்ய. ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து, நம்ம தூங்கும் போது பேபி ஸ்லீப்ல யோகா எல்லாம் பண்ணும்போது நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. உட்காரும் போது என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா உட்காரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தூங்கும் போது பேபி ஸ்லீப் பண்ணி தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம பேபி தூங்குற மாதிரி, அதாவது பேபினா குட்டி பேபி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா கை கால்லாம் விரிச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தூங்கும் பேபி ஸ்லீப்ல நம்ம தூங்கணும். சோட்டே பச்சைக்கு தர சம் தீன் கண்ணா செய்யும். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம டார்க்கான ரூம்ல தான் நம்ம தூங்கணும். பாட் டார்க் ரூமே நம்ம சொன்னா செய்யும். அண்ட் மோர் தென் தட், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர், அதாவது மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு 3 hours முன்னாடி இந்த ஃபோன் எல்லாம் நம்ம வந்து புட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடியலாம் அப்படின்னா நம்ம வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியாச்சும் நம்ம வந்து ஃபோனு இல்லாட்டி டெலிவிஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அந்த தோடி தேர்த்தோ ஃபோன் கொய்த்தோ நெய் யூஸ் பண்ணா சாயே நீங்கே ஆகே. அப்படி இன் கேஸ் நம்மனால முடியல அப்படின்னா நம்ம போன்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இந்த நைட் ஸ்கிரீன் மோட்ல நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணா நமக்கு வந்து அவ்வளோ டேமேஜ் வராது. ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து தூங்கும் போது ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லா அது இதனால நினைக்காம ஒரு சின்ன ஒரு ப்ரேயரோ இல்ல ஒரு மெடிடேஷனோ பண்ணி தூங்குறது ரொம்பவுமே நல்லது. இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும், நம்மளுடைய விஷன் மிஷன் எல்லாமே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு நாள கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். சூப்பரான ஒரு குட்டி கெஸ்ட் நம்ம கூட இருந்து நிறைய விஷயங்களை வந்து ஹிந்தியில கூட டிரான்ஸ்லேட் பண்ணி சூப்பரா ஒரு என்தூசியாஸ்டிக்கான ஒரு வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஹாப்பி வேர்ல்ட் ஸ்லீப்பிங் டே. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's me, Regina, signing out with குட்டி பாப்பா இனியா. Bye-bye.